மற்றும் பெலியில் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐ பி சி பிரதான என்றான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் மெல்கம் ரஞ்சினி சிவசேனா அமைப்பு குற்றச்சாட்டு நாடு எதிர்நோக்கியுள்ள கடன் நெருக்கடிக்கு தீர்வு அடுத்த இரண்டு பெரும்பொக நெல் பயிற்சிகைக்கு எம்ஓபி உரம் இலவசம் அமைச்சர் மஹிந்த அமரவீர பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மேலும் மூன்று பேர் கைது கெஞ்சாவில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் இலங்கைக்கான உயர்ஸ்தானிக கனநாதன் மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் பட்டியலில் மீண்டும் முதலடித்து பிடித்த நகரம் நேரில் மோதும் ஃபைடன் ட்ரம் தொடர்பான விரிவான செய்திகள் இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக கொழும்பு பேராயர் கரதநாள் மெல்லன் ரஞ்சி தாண்டகை செயற்படுவதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பின் மாநில செயல் தலைவர் சசிகுமார் குற்றம் சுமத்தினார் இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கான கப்பல் விமான போக்குவரத்துகளை விரைவுபடுத்த இந்திய அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக சசிகுமார் குறிப்பிட்டார் இந்த நிலையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாலம் அமைக்கப்பட்டால் இலங்கையின் இறையாண்மைக்கு பங்கம் ஏற்படும் என கரதநாள் மெல்கன் ரஞ்சித் தெரிவித்ததை கருத்தை வந்து வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டார் இலங்கையின் சுதந்திரமும் பறிபோகும் என்று கரதநாள் மெல்கன் ரஞ்சி தாண்டக குறிப்பிட்டார் சமமான நாடாக இலங்கையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவும் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக சசிகுமார் மேலும் குறிப்பிட்டார் இந்திய அரசாங்கம் பல கோடி நிதியை இலங்கை அரசாங்கத்துக்கு ஒதுக்கியுள்ளதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இந்திய அரசாங்கத்தினால் இலங்கையில் பத்தாயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் மற்றும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக இலங்கையில் கத்தோலிக்க ஆயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை செயற்படுவதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடனான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது எனவும் நாடு எதிர்நோக்கியுள்ள கடன் நெருக்கடிக்கு தீர்வு காண இது முக்கிய திறப்பு முனையாக அமையும் எனவும் ராஜாங்க அமைச்சர் செகான் சேர்மசிங்க தெரிவித்தார் பிரான்சின் தலைநகரான பாரிஸில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரிஸ் கலக்கு கூட்டத்தின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக செகான் சேர்மசிங்க தெரிவித்தார் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களின் குழுவுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டதாகவும் இலங்கை மற்றும் சீனா இடையிலான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் கடன் மறுசீரமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்தியா ஜப்பான் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் ஜூலை முதலாம் திகதி முதல் ஏழாம் வரை இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராம வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தேசிய வாரம் ஒன்று அறிவிக்கப்பட உள்ளதாக கமத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமர்வீரர் தெரிவித்தார் நெட் பயிற்சிக்கு தேவையான எம்ஒ பி உரத்தை அடுத்த இரண்டு பெரும்போகங்களுக்கு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார் நேற்று தினம் நடைபெற்ற உடக சந்திப்பிலேயே மகிந்த அமர்வீரர் இதனை தெரிவித்தார் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் அமைச்சு இளைஞர் சமூகத்தை விவசாயத்துறைக்கு ஈர்க்கும் வகையில் பல வேலைத்திட்டங்கள் ஆரம்பித்துள்ளது அது தொடர்பில் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய நூற்றி அறுபது கிராமங்களை தெரிவு செய்து இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராம வேலைத்திட்டங்களை ஆரம்பிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் பாதல் உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இருபது விசேட குழுக்களால் நலநிலை ரீதியில் இனி கடந்த முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இதன்போது பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மேலும் பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மேல் மாகாணத்தின் வடக்கு பிராந்திய கடு தடுப்பு குற்றப்பிரிவின் சுற்றி வளைப்பில் தெமட்டகோட பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் கழுத்துறை காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் சுற்றி வளைப்பில் நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்திக ஒருவர் கைது செய்யப்பட்டார் மாத்திரை காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் சுற்றி வளைப்பில் மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்திக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் இதுவரை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தார்

கென்யாவில் உள்ள அனைத்து இளைஞர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் நைரோபியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் நிலமை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாக கென்யாவில் உள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் கனகநாதன் தெரிவித்தார் கென்யாவின் தலைநகர் நைரோபியில் உள்ள நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய நிதி சட்டம் மூலம் தாக்கல் செய்வதற்கு எதிராக நடந்த சில நாட்களாக கெஞ்சிராவில் பல பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்குமாறு வலியுறுத்தி பொதுமக்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற வளாகத்துக்குள் நுழைந்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சூடு நடத்தினர் அதில் ஐந்து பேர் உரிய உயிரிழந்துள்ளதோடு முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் கென்யாவில் உள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் கனகநாதன் இங்குள்ள அனைத்து இளைஞர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரமே உலகின் மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதியாக அறிமுகப்படுத்தியதோடு அறிய வந்துள்ளதுடன் தொடர்ந்து இரண்டாவது நாடாகவும் இந்த நகரம் அதிகரித்த போக்குவரத்து நெரிசல் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது உலகிலேயே மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதியாக அறியப்படும் நியூயார்க் நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை காத்திருக்கும் நேரத்தில் பல மில்லியன் டாலர் தொகையை மக்கள் இழப்பதாக ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது சராசரியாக ஒரு சாரதி கடந்த ஆண்டில் நியூயார்க் நகர போக்குவரத்து நெரிசலை சிக்கி நூற்றி ஒரு மணி நேரம் தாமதித்ததாக ஆய்வு கண்டிப்பாக து இவ்வாறு போக்குவரத்து நெரிசலை சிக்கி கொண்டது பொருளாதாரத்தில் ஒன்பது தெரியவந்துள்ளது போக்குவரத்து நெரிசல் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் மெக்சிகோ மூன்றாவது இடத்தில் லண்டன் நான்காவது இடத்தில் பாரிஸ் மற்றும் ஐந்தாவது இடத்தில் சிகாகோ இடம்பிடித்துள்ளன இதுவேளை போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்குவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுபது தசம் நான்கு பில்லியன் டாலர் தொகையை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா இழந்துள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கிடையே நேரடி விவாத நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அமெரிக்காவில் எதிர்வரும் மைந்தாந்திகதியின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகின்றார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் போட்டியிடுகிறார் இந்த தேர்தலில் முக்கியமான அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு வட்டங்களுக்கு நேருக்கு நேரு விவாதித்து வருது வழக்கம் இந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது ஜார்ஜியாண்ட் தலைநகர் உள்ள இரவெட்டு ஒன்பது மணிக்கு நடைபெறும் என இந்த நிகழ்வில் ஜோ ஃபைடன் டொனால்டு டிரம்ப் நேருக்கு நேர் சந்தித்து விவாதிக்கின்றனர் அப்போதுதான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்பார்கள் தங்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்பது குறித்து விளக்கம் அளிப்பார்கள் குறிப்பாக குடியேற்றம் பொருளாதாரம் மற்றும் பணவீக்கம் தொடர்பாக விவகாரங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் போர் பற்றிய கேள்விகள் சீன விவகாரம் போன்ற விவாதத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் நியூஸ் யூடியூப் இணைந்திருங்கள் நன்றி